தீபாவளினா பளிச்சின்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சென்னை திருவொற்றியூர் கிராம தெருவில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. கட்டடத்தின் மூன்றாவது தளத்தில் 8 மற்றும் 10 வகுப்புகள் உள்ளன. இன்று காலை பள்ளி துவங்கியதிலிருந்து 3வது தளத்தில் உள்ள வகுப்புகளில் ஏதோ பேட் ஸ்மெல் அடித்துள்ளது. சிலருக்கு கண் எரிச்சல் மூச்சு திணறல் ஏற்பட்டதா? பள்ளி நிர்வாகத்திடம் மாணவிகள் கூறிய போது ஒன்றுமில்லை சரியாகிவிடும் என கூறியதாக கூறப்படுகிறது. பிற்பகலில் சில மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதா? அதன் பிறகே ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட 45 மாணவிகள் திருவொற்றியூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தகவல் அறிந்ததும் பெற்றோர் பதறியடித்து ஓடி வந்தனர். அரசு மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மூச்சு திணறல் அதிகமாக இருந்ததால் 2 மாணவிகள் தீவிர சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பல மாணவிகள் உடல் நலம் தெரியதும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இன்னும் 21 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சம்பவம் நடந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு கட்டடத்தின் 3வது தளத்தில் அறிவியல் ஆய்வகம் உள்ளது. அங்கிருந்துதான் வாயு கசிவு ஏற்பட்டதாக மாணவிகள் கூறினர். காலையில வந்து ஒரு 10 மணிக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்துச்சு. அது கொஞ்ச நாள் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு 12:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மேக்ஸ் பீரியட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து ரொம்ப அதிகமா கேஸ் வந்ததுனால நாங்க வந்து கீழே போங்க கிரவுண்ட் ஃபுளோருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கீழே போயிடும், அங்க பாதி பேருக்கு மயக்கம் வாந்தி அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ரொம்ப மூச்சு திணறல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. எனக்கும் ஒரு மாதிரி மூச்சு எல்லாம் திணற ஆரம்பிச்சு, மூச்சை விட முடியல. அதனால வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூப்பிட்டு வந்தாங்க. 10 மணிக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி 2 தடவை கேஸ் இது மாதிரி ஆயிருக்கு. அந்த கிளாஸ் ரூம் பொறுத்த இருக்க தேர்ட் ஃபுளோர்ல இருக்கிறாங்க பசங்க. கீழே இறங்கி உட்காருங்க, கீழே இறங்கி உட்காருங்க, அரை மணி நேரம் கழிச்சு சரியாயிடும், திரும்ப மேல போங்க தேர்ட் ஃபுளோருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த 10:30 வந்து பசங்களை வெளியில அனுப்பியிருந்தா இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்காது. என் பொண்ணை வந்து ஸ்டான்லிக்கு அனுப்பிட்டோம், நீங்க போங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் ஸ்டான்லிக்கு போயிட்டு இங்க வர அதே மாதிரி பசங்களை வந்து காற்று வசதி இல்லாத இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆக்சிஜன் வந்து 40-45 பசங்க படிக்கிற இடத்துல காற்று வசதியே கிடையாது. வெண்டன்ஸ் ஓயிற கதவு வாசல் தான் இருக்குது. ஃபேன் வந்து நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஸ்டூடெண்ட் தான் கேக்குறேன். இந்த மாதிரி பெரிய அது என்ன கேஸ்ன்னு எனக்கு தெரியல சார், என்ன கேஸ்ன்னு தெரியல. ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டலன்னா பசங்களை காலையில இருந்து சாயங்காலம் வரை நிக்க வைக்கிறாங்க. காற்று வசதியும் கிடையாது. அதனால கடனை வாங்கி நாங்க ஃபீஸ கட்டிட்டு பசங்களை டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அமைச்சர் அவர்களை வாங்குறீங்க நாசு பக்கத்துல தடிக்கொண்டா இருக்கு. சுகாஸ் போக்குல 10:30 சொல்லிருக்க பசங்க நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மேல அனுப்பிச்சிருக்காங்க. திரும்பி என்ன பண்றாங்க இப்ப ஒரு பரவாயில்ல, ஒரு 2 பசங்க ரொம்ப மோசமா இருக்கு. கண்டிஷன் திருப்பி வச்சிருக்காங்க ஒரு 2 அது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா? இதெல்லாம் புதுசா சொல்லணுமா? பெற்றோர்கள் கொந்தளித்ததால் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வகம், கழிவறை, ஏசி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். வாயு கசிவு ஏதுமில்லை என கூறிவிட்டு சென்றனர். தடயவியல் துறை அதிகாரிகளும் வந்து பள்ளியில் ஆய்வு செய்தனர். பதற்றத்துடன் கூடி நின்ற பெற்றோர்களுக்கு எந்த தகவலையும் சொல்லாமல் கிளம்பினர். போலீஸ் அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் இரவு வரை பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தால் திருவொற்றியூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடைசி வரை மாணவிகளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதற்கான காரணம் தெரியாததால் பெற்றோர்கள் குழப்பத்தில் உள்ளனர்.